ஒவ்வொரு மாணவருக்கும் தரமான கல்வி கிடைக்க சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ராஜஸ்தான் இளைஞர் சங்க வைர விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் அனைத்து மாணவர்களும் தரமான கல்வி வாய்ப்பை பெற தகுதியானவர்கள் என்றும், சமமான கல்விக்கான தடைகள் அனைத்தும் களையப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எந்தவொரு மாணவரும் பாடப்புத்தகங்களை வாங்க முடியாமலோ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமலோ பின்தங்கிவிடக் கூடாது என்று அவர் கூறினார். தேசத்தின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய சக்தியாக கல்வி உள்ளது என்றும், நமது இளைஞர்களின் முழு திறனை பயன்படுத்தியும் அவர்களது ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களை கொண்டு இந்தியா வலிமையான நாடுகளின் பட்டியலில் சேரும் என்றும் அவர் கூறினார். மக்கள் தொகை, திறமையான இளைஞர்களின் இருப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பல்வேறு தளங்களில் இந்தியா உலக தலைமையை ஏற்கும் மிகப்பெரிய சாத்தியம் உள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். The Rajasthani Youth Association, one of the oldest organizations of the Rajasthani community settled in Chennai, has been doing a wonderful job in making books available to college students need free of cost. Under their RYE Book Bank project, under the project loans textbooks to college students, in which the students retain these books for the year of study and then exchange them for the next year's course books. This is a laudable initiative. முன்னதாக சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடியை வெங்கையா நாயுடு வழங்கினார். இந்நிலையில் தனது தமிழக பயணத்தை முடித்துவிட்டு வெங்கையா நாயுடு இந்திய விமானப்படை விமானம் மூலம் இன்று காலை புறப்பட்டார். சென்னை விமான நிலையத்தில் அவரை ஆளுநர் ஆர் என் ரவி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனா்.